श्रीमान वेंकटनाचार्य सरितार्थिकेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणतसुरकिरीटप्रान्तमन्दारमाला विगलितमकरन्दस्निग्धपादारविन्दः पशुपतिविधिपूज्य पद्मपत्रायताक्षः मणिपतिपुरनाथः पातु मां देवनाथः देवाधिनाथकमलापृतनेशपूर्वाम् दीप्तान्तरां बकुलभूषणनाथमुख्यैः रामानुजप्रभृतिभिः परिभूषिताग्राम् गोत्रीं जगन्ति गुरुपङ्क्तिमहं प्रपद्ये. எம்பெருமானுடைய திருமேனியிலேயே பரம போக்கியமாக இருக்கக்கூடியது எம்பெருமானுடைய திருவடி என்பதாக சொல்கிறார்கள். இதே திருவேந்திவரம் எம்பெருமானை பற்றி சுவாமி தேசிகன் பாசுரத்திலே நவமணி மாலை பிரபந்தம் அருள் செய்யும் போது முதல் வரியே இதுதான். ஒருமதி என்பர் உலங்கவர்ந்தன உலகம் அடங்க வளர்ந்தளந்தன ஆரம்பிச்சு திருவடி பத்தி தான் முதல் பாசுரம். அதுல முதல் விஷயம் ஒருமதி அன்பர் உளங்கவர்ந்தன. ஒருமதியாக அதாவது எம்பெருமானை பற்றியே ஒரு எண்ணம் உள்ள பக்தர்களுடைய உள்ளத்தை கவர்ந்தன அப்படின்னு. எதுவானாலும் அழகா திருவடியை சேவிக்கணும். திருவடிங்கிறது நமக்கு உபாயம்னு மட்டுமல்லாமல் நமக்கு போக்கியம் என்கிற நிலையிலும் இருக்கக்கூடியது. அதனாலே பிரதானமான திருவடி அனுபவம் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். திருமுடியிலேருந்து பார்த்து கொண்டு வரும் ஜங்காயுகம் என்பதாக போன ஸ்லோகத்திலே ஜங்காயுகம் ஜெயதி தேவபதே த்வதீயம் அப்படின்னு எம்பெருமான் ஓடி ஓடி காரணம் செய் ஓடி ஓடி தூத்தியம் செய்தான், ஓடி ஓடி அனுகிரகம் செய்தான், அதற்காக அதற்கு ஒரு பல்லாண்டு பாடினார். இப்பொழுது எம்பெருமானுடைய திருவடி, அந்த திருவடியை பத்தி முதல் விஷயம் என்ன கேட்டா சாமானிய தெய்வதம், எங்களுக்கெல்லாம் தெய்வதம், எங்களுக்கெல்லாம் தெய்வம் அதுதான். எங்களுக்கு மட்டும் அல்ல எல்லாருக்குமே தெய்வம். இது ஒரு பொது தெய்வம், புது தெய்வம் இல்ல, பொதுவான ஒரு தெய்வம். அதான் எந்த தேவதைகளை யார் பிடிச்சிருந்தாலும் சரி அவள் வந்து விஷ்ணுவை செவிக்கலாம். ஏன்னா இது பொது தெய்வமாக இருக்கக்கூடியவர், சர்வலோக சரண்யனாக இருக்கக்கூடியவர், நமக்கெல்லாம் ஸ்தோஷ்யாமின குலதனம் குலதெய்வதம் தத் பாதாரவிந்தம் அரவிந்த விலோச்சனஸ்யா அப்படின்னு ஆளவந்தார் சாதிக்கிற மாதிரி நமக்கெல்லாம் குலதனமாக இருக்கக்கூடியவர் எம்பெருமாண்டிய திருவடி அப்படிங்கிறது பொதுவானது அப்படிங்கிற ஒரு அழகான விஷயத்தை சொல்றார். சகல பேரும் சேவிக்கலாம். ஒரு சமயம் முக்கூர் சிவன் ஐசிங்கர் ஸ்ரீரங்கத்துல கோபுரம் கட்டி கொண்டிருந்த போது அப்ப அதுக்கு நிறைய பேர் பைசா எல்லாம் கொடுத்தான், திரவியங்கள் எல்லாம் கொடுத்தான். பல சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள்லாம் இதுல நாங்களும் கொஞ்சம் பங்கெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர்கள்லாம் வந்து பைசா கொடுத்தார்கள். அப்போது ஒரு சமயம் ஒரு பத்திரிகையாளர் வந்து முக்குரேஷங்கள்கிட்ட அந்த கேள்வியை கேட்டார், அவர்களெல்லாம் உங்களுக்காக உங்கள் கோயிலுக்காக பைசா கொடுக்கிறார்களே, நீங்கள் அவர்களுக்காக கொடுப்பார்களா அப்படின்னு. பிற மதத்தவர்கள்லாம் கூட கொடுத்தார்கள் சில பேர், பிற சம்பிரதாயத்தவர்கள் நிறைய பேர் கொடுத்தார்கள், அவர்கள் கொடுக்கிறார்களே நீங்கள் அவர்களுக்கு கொடுப்பீர்களா அப்படின்னு அவர் மாட்டேன்னு விட்டார்கள். அவர்களுக்கு எல்லாம் தூக்கி வாரி போட்டது, ஏன் இப்படி நீங்க வந்து சமமாக இல்லையா அப்படின்னு. அதுக்கு வந்து முக்குர ஜெய்சங்கர் பதில் சொன்னார், விஷ்ணு பகவான்வர் பொது தெய்வமானவர், இவர் எல்லாருக்குமே தெய்வம். ஏன்னா சகல லோகத்தையும் சிருஷ்டித்து ரட்சித்து அவர் வழி நடத்துபவர். இது வேதங்கள்லாம் சொல்றது, வேதங்களை நம்பவர்கள் இதை நம்பித்தான் ஆகணும். அதனாலே அந்த ரீதியிலே எல்லாருமே விஷ்ணு பகவானை ஆசிரியிக்கலாம், ஆசிரியிக்கிறார்கள், அது பொருத்தமானது அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரியாக சாமானிய தெய்வீதமாக இருக்கார் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல நம்ம பார்க்க போறோம். இப்போ ஸ்ரீ தேவநாயக பஞ்சாசத்திலே 41வது ஸ்லோகம், பாஷாண நிர்மித தபோதன தர்ம தாரம் பஸ்மன் யுபாஹித நரேந்திர குமார பாவம் சம்வாஹிதம் த்ரிதசநாத ரமாமகீபியாம் சாமானிய தெய்வதம் உசந்தி பதம் துதீயம். திரிதசநாத தேவநாத பெருமானே துதீயம் பதம், உம்முடைய திருவடியை சாமானிய தெய்வதம் பொது தெய்வமாக உசந்தி சொல்லுகிறார்கள். யாரு? மகான்கள்.
அப்படிப்பட்ட திருவடிக்கு மூணு விசேஷணம். முதல் விசேஷணம் பாஷாண நிர்மித தபோதன தர்மதாரம். ஒரு சின்ன கல்லிலிருந்து ஒரு மகர்ஷி பத்னியை உண்டாக்கினது. அதான் அகல்யா சாபை மோசனத்திலே எம்பெருமாண்டி திருடிப்பட்டு கல்லானது அகல்யை என்கிற தர்மபத்னியாக, கௌதமனுடைய தர்மபத்னியாக ஆயிற்று. இது முதல் விஷயம். இரண்டாவது பஸ்மன் உபாஹித நரேந்திர குமார பாவம். ஒரு பஸ்ம, ஒரு சாம்பல், கறிக்கட்டை சாம்பல், அந்த சாம்பலை ஒரு ராஜகுமாரனாகிய ஆகிய பெருமையை உடையது இந்த திருவடி. மூன்றாவது சம்வாஹிதம் திரிதசநாத ரமாமகிபியாம். திரிதசநாதன தேவநாதன் அர்த்தம், அது தனியா வச்சுப்போம். ரமாமகிபியாம் ஸ்ரீதேவி பூதேவி நாயகைகள் அவர்களாலே சம்வாகனம் செய்யப்பட்டது. அவர்களாலே ஏந்தி, கையிலே ஏந்தி உபச்சாரங்கள் செய்யப்பட்டது. இப்படிப்பட்ட மூணு பெருமை உடைய உன்னுடைய திருவடியை பொது தெய்வமாக மகான்கள் எல்லாரும் சொல்லியிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்க அழகா சொல்ற. திருவடியை செய்விக்கும் போது திருவடியினுடைய போக்கியத்துவம், திருவடியினுடைய பாவனத்துவம், அப்புறம் எல்லாமே நிறைய இருக்கு. திருவடியா தான் நமக்கு வந்து கதியாக இருக்கக்கூடியதுன்னு அதனுடைய உபாயத்துவம் இதெல்லாம் இருக்கு. எல்லாத்துக்கும் மேல முக்கியமா இப்ப விஷயம் சொல்றாருன்னா நமக்கெல்லாம் தெய்வம் அது அப்படிங்கிறத முதல்ல சொல்றேன். நம்ம ஆசிரிக்க வேண்டிய இடம் அது போல அந்த திருவடியினுடைய ஆச்சரியமான பெருமைகளை கேட்டுதான் எல்லாரும் அதை ஆச்சரிப்பார்கள். அதான சமயமா அது சொன்னாதானே புரியும். அதனால ரெண்டு பெருமை இதை அடிக்கடி சொல்ற ரெண்டு பெருமை, ஒன்னு வந்து ஒரு கல்லை பெண்ணாக்கினார் அப்படின்னு, இன்னொன்னு ஒரு கரித்தொண்டை அரசகுமாரன் ஆக்கினார் அப்படின்னு ரெண்டு. இது பல சாஸ்திரத்துல கூட அடிக்கடி இந்த பெருமை எல்லாம் சுவாமி தேசிகன் வந்து பல இடத்துல சாதிச்சுக்க. இது வந்து ஒன்னு ஸ்ரீ ராமாவதாரத்தையும் ஒன்னு ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்தையும் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை அப்படின்னால, இன்னொன்னு இது பெரிய ஆச்சரியமான வைபவமான அப்படின்னா அதை சாதிக்கிறார். தொய்யாயத்தோ பகவதி சிலா பஸ்மனோ பிராணதானாது ஆஸ்தி பாலம் பிரதித விபவோ பாத பத்மோ முராரேகே. பாதுதாசர் ஆஸ்திரீபாலம் எல்லாருக்கும் தெரியுமே அப்பா உன் பெருமை, பெண்களுக்கு கூட தெரியும், குழந்தைகளுக்கு கூட தெரியும்ன்றார். ஆஸ்திரீபாலம் பிரதித விபவோ எல்லாம் படிச்சு சாஸ்திரங்கள வேத வேதாந்தங்கள் எல்லாம் படிச்சுதான் தெரிஞ்சுக்கணும் இல்லை, எனக்கு எல்லாருக்குமே தெரியுமே உன்னுடைய விபவம். இப்ப ஆஸ்திரீபாலம் பிரசித்த விபவம் பாத பத்மம் முராரேகே அப்படின்னு அப்படின்னா சின்ன குழந்தைகளுக்கும் தெரியும் பெண்களுக்கும் தெரியும். அதாவது அதிகமா படி சின்ன குழந்தைகளும் பெண்கள்லாம் பெரிய அளவில் படிச்சவாழ இருக்க மாட்டான், ஆனா அவளுக்கு கூட இந்த திருவடியினுடைய வைபவம் தெரியும் அப்படின்னு அர்த்தம். எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தா அகல்யாங்கிற ஒரு பெண் தானே, அந்த பெண்ணுக்கு இப்படிப்பட்ட ஒரு வைபவத்தை பெருமாள் நடத்தி கொடுத்தார் அப்படிங்கிறபடினால பெண்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி இது குழந்தை தானே, பரீட்சித் மகாராஜன் பிறந்தது ஒரு குழந்தை, அந்த கறிக்கட்டையிலேருந்து அந்த குழந்தைய பகவான் வந்து தன்னுடைய பாத ஸ்பர்சத்தினாலே கிருஷ்ணன் உண்டாக்கினான் அப்படின்னு சரித்திரம் இருக்கு. அப்போ குழந்தைக்கும் தெரியும், அந்த குழந்தைக்கு நேரவே தெரியும் பகவான் தான் இது பண்ணாங்கிறது தெரியும் பாகவதத்துல. அதனால குழந்தைக்கும் பெண்களுக்கும் கூட தெரியும் உன்னுடைய பெருமை அப்படின்னு வேடிக்கையாக அங்கே சாதிக்கிறார். அப்படி ரொம்ப பிரசித்தமான ரெண்டு வைபவம். முதல் வைபவம் பாஷாண நிர்மித தபோதன தர்மதாரம். தபோதனர் அப்படின்னா மகரிஷி, தபஸ்தே தனமாக கொண்டவர் கௌதமர். அவருடைய தர்மதாரம்னா தர்ம பத்னி அப்படின்னு அர்த்தம். ஒரு பாஷாணத்திலிருந்து, ஒரு கல்லிலிருந்து நிர்மாணம் செய்யப்பட்ட ஒரு தபோ, மகரிஷியோட தர்ம பத்னியை கல்லிலிருந்து நிர்மாணம் செய்தவன், ஒரு கல்லையே பெண்ணாக்கினவன் அப்படின்னு பொதுவா நாம சொல்றோம். ஆனா பெண்ணாக்கினவன் சொன்னா போறாது, தபோதன தர்ம பத்னியாக ஆக்கினான் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு தேசிகன் திருவுள்ளம் இங்க தெரிகிறது. தபோதனரா இருக்கக்கூடிய அவரே எதை வேணா சாதிக்கக்கூடியவர், எதை வேணா அவரால் சாதிக்க முடியும். அவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டானா, தபசனுடைய பிரபாவத்தினால எதை வேணா இப்படி வேணா மாத்தலாம் அப்படின்னு கொள்ளியோ. அவருடைய தபசனுடைய பிரபாவத்தினால அவர் என்ன பண்ணார்னா ஒரு பெண்ணை கல்லா மாத்தினார் அவ்வளவுதான். அப்புறம் அந்த கல்லை மறுபடியும் பெண்ணா மாத்தணுமே அப்படின்னா அதுக்கு பெருமாள் வருவார் அப்படின்னு விட்டார். அவருக்கு அவருடைய தபஸு ஈடு கொடுக்கலையா, இல்ல அவருடைய மனசு இடம் கொடுக்கலையா, இன்னமும் ஒண்ணு என்னதான் தபோதனரா ஆனா கூட ஒரு கல்லை பெண்ணா மாத்துறதுக்கு அவருக்கு முடியல, ஏதோ காரணத்தினால அவருக்கு முடியல. ஆனால் பகவானுடைய ஒரு அனுகிரகம், ஸ்ரீராமனுடைய ஒரு அனுகிரகம், அவருடைய பாதஸ்பர்சம் பட்டு அந்த கல்லானது பெண்ணாக மாறியது அப்படின்னு இது முதல் விஷயம். ரெண்டாவது தர்மதாரம்னு ஒரு பத்னி ஒரு பதத்தை போடுற இந்த இடத்துல, அதான் சொன்னேன் ஒரு கல்லை பெண்ணாக மாற்றினான்னு சொன்னா போறாது,
ஒரு கல்லை மகரிஷியினுடைய தர்ம பத்தினியாக மாற்றினார் அப்படின்னா ஏன்னு கேட்டா அந்த அகல்யாக்கு நிறைய பேர் வந்து நிறைய தோஷங்கள்லாம் சொல்லலாம் அவர் வந்து ஏதோ தப்பு பண்ணிட்டார் அதனாலதான் வந்து இவர் சாபம் கொடுத்தார் அப்படின்னா ஆனா பெருமாள் வந்து பெருமாளுடைய திருவடி பட்ட உடனே ஒரு தோஷமும் இல்லாமல் அவர் தூய்மையாக தர்ம பத்தினியாகவே அவர் ஆயிட்டார் அவருடைய தர்ம பத்தினித்துவங்கிறது நிலைநாட்டப்பட்டது அது முன்னாடி வரைக்கும் அதர்ம பத்தினி அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா அதர்ம பத்தின்னு சொல்லக்கூடாது வேடிக்கையா சொல்றேன் நானு அவளை வந்து ஏதோ அதர்மமான முறையில நடந்துட்டா அப்படின்னு ராமாயணத்திலேயே கூட ஸ்பஷ்டமா தான் இருக்கு அதர்மமான முறையில அவருடைய மனசு போயிடுத்து அப்படின்னா சொல்லியிருக்காள் ஆனால் இப்ப பாருங்க பஞ்சகன்யாஸ்மரே நித்தியம் சொல்ற மாதிரியாக ரொம்ப ரொம்ப லோகத்திலேயே ரொம்ப ரொம்ப சுத்தமான அஞ்சு ஸ்திரீகள் அப்படின்னா சீதாதாரா அகல்யா மந்தோதரி திரௌபதி அப்படின்னு சொல்றா இல்லையா அந்த ரீதியில அகல்யா அதுல இருக்க அதனால அந்த ரீதியில ஒரு ரிஷி பத்னியானவர் அவருக்கு அவருக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு பெருமையை லோகத்திலேயே அவருக்கு சமமாக சுத்தமானவர் யாரும் கிடையாது அப்படிங்கிற பெருமையை கொடுத்த ஒரு திருவடி இது தர்ம பத்னியானவர் அப்படிங்கிற அது மட்டுமல்ல ஸ்ரீமத் ராமாயணத்துல அழகா வரும் அப்படி அவருக்கு வந்து அந்த உயிரை கொடுத்து விட்டு அதுக்கப்புறம் கௌதம மகரிஷியும் அதுக்கப்புறம் அகல்யா அப்படிங்கிற தர்மபத்தினியும் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கும்போது பெருமாள் ஸ்ரீராமன் அவளை சேவிச்சுட்டு போனார் அப்படின்னு வரும் காட்டுல போயிட்டு இருக்கிறதானே அப்போ இவர்களை சேவிக்க பெருமாள் சேவிக்கிறார் அவளை சேவிச்சு இவளுடைய அனுகிரகத்தை வாங்கிட்டு போறார் அப்படின்னு வரும் அவ்வளோ சுத்த பாவத்தை கொடுத்து தானே அவளை சேவிச்சுட்டு போறார் அப்படின்னு அந்த சுத்தி லோகத்துல காமிக்கிறார் அதனால்தான் சுவாமி தேசியன் இந்த விருத்தாந்தத்தை எடுக்கும் போதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா பல இடத்துல எடுக்கிறார் சில அதே ஸ்திரீத்வாதிகி விபரிணத்துரஸ்வத்பூதமிதம் அப்படின்னு இது சிவதரஞ்சய திருசாரத்துல திருவடியினுடைய வைபவத்தை சொல்லும்போது நம்ம பாபங்களை எல்லாம் திருவடி போக்குமா அப்படின்னு கேட்டா எப்படிப்பட்ட பாபங்களை எல்லாம் போக்கும் இந்த திருவடி அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக அதை எடுக்கிறேன் அகல்யாக்கு சாபத்தை போட்டு மகரிஷியுடைய சாபத்தையே போத்து எங்கள் மேல் சாபம் இழிந்தேன்னு சொல்ல மாதிரி மகரிஷி கொடுத்த சாபம் இருக்கே அந்த சாபத்தை போக்கிட்டு மாத்திரம் இல்லாமல் லோகத்துல யார் யார் எத்தனையோ பழி சொல்லாம் சொல்ல போறான் அந்த பழி சொல் மொத்தத்துக்கு பதில் சொல்லியிருக்கார் அன்னைக்கு பெருமாள் அதனால அப்படிப்பட்ட பிரபாவம் பாஷாண நிர்மித தப்போதர தர்மதாரம் அங்க ஆச்சரியங்கிற ரீதியில் அங்க எடுக்கிறார் என்ன கல்லை பெண்ணாக்கினார் அப்படின்னு ஒரு ஆச்சரியம் அதுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு மகரிஷி அவருடைய சாபத்தை போக்கினார்னு அடுத்தது அது மாத்திரம் இல்லாமல் இவரை உத்தமமான தர்மபத்னி ஆக்கினார் எந்த தோஷமும் இல்லாதவராக ஆக்கினார் அப்படின்னு ஒண்ணு ரெண்டாவது பஸ்மன் யுபாஹித நரேந்திர குமார பாவம் நரேந்திரன்னா ராஜா குமாரன்னா ராஜகுமாரன் ஒரு பரீட்சித் மகாராஜன் அவனுடைய அம்மா உத்தரா அப்படின்னு பெயர் அந்த உத்தரா அவனுடைய கர்ப்பத்திலிருந்து குழந்தைய பிறக்கும்போது குழந்தையா பிறக்கல அது வந்து கறிக்கட்டையா வந்து பிறந்தது ஏன்னா முன்னாடி அஸ்வத்தாமன் போட்ட அஸ்வத்தனுடைய பிரபாவமும் என்னமோ வந்து கறிக்கட்டையே வந்து விழுந்திருக்கு கீழே அதை பார்த்து எல்லாருமே பயந்துட்டான் பாண்டவர்களுடைய சந்ததியிலேயே இது ஒண்ணுதான் குழந்தை வேற குழந்தை எதுவுமே கிடையாது எல்லாம் போயிடுது மொத்தம் இந்த கௌரவ யுத்தத்துல எல்லாமே போயிடுது இது ஒரே ஒரு குழந்தை ஒண்ணு மட்டும்தான் இதுவும் கொஞ்சம் கூட உயிர் இல்லாமல் கறிக்கட்டைன்னா பார்க்கறதுக்கு கறிக்கட்டை கருப்பா இருக்குன்னு மட்டும் இல்லை கறிக்கட்டைக்கு போய் ஏதாவது உயிர் இருக்குமா கறிக்கட்டு போய் ஏதாவது ஞானம் இருக்குமா குழந்தை பிறந்த உடனே அழ வேண்டாமா குழந்தை பிறந்த உடனே மெதுவாக அசைய வேண்டாமா எதுவுமே இல்லாமல் ஒரு கட்டை கறிக்கட்டையை போட்டா எப்படி இருக்குமோ அப்படி வந்து பிறந்திருக்கு குழந்தை உடனே அதை பார்த்து எல்லாருமே பயந்து போயிட்டான் இனிமே எங்களுக்கு உண்மை கிடையாதா பின்னாடி வம்சமே கிடையாதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வேற வந்துருத்து அப்ப அந்த சமயத்துல ஒண்ணுமில்லை இந்த கறிக்கட்டையை ஒரு பிரம்மச்சாரியனுடைய பாதஸ்பர்சம் பட்டால் இந்த கறிக்கட்டைக்கு உயிர் பிழைக்கும் அப்படின்னு சொல்ல உடனே சுத்தமான பிரம்மச்சாரியா இருக்கணும் அப்படின்னு சொல்ல உடனே எல்லாரும் கிருஷ்ணனை பின்னாடி தள்ளிட்டான் ஏன்னா கிருஷ்ணன் சுத்தமான பிரம்மச்சாரி இல்ல பதினாறாயிரம் பேரை விவாகம் பண்ணிட்டவன் அதுக்கப்புறம் அஷ்ட மகிஷிகள் வேற அதை தவிர கோபிக ஸ்திரீகளுடைய கதைன்னு பழைய கதை வேற ஒண்ணு இருக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்த கதைன்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் பார்த்தா இவனை போய் எப்படி சுத்தமான பிரம்மச்சாரின்னு சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் வந்திருக்கும் அதனால யாருக்கு சுத்தமான பிரம்மச்சாரி இருக்கா யாருக்கு சுத்தமான பிரம்மச்சாரி இருக்கான்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக் கொள்கிறார்கள் அப்ப அந்த சமயத்துல அவளுக்கே தங்க வேண்டிய ஒரு சந்தேகங்கிறது இல்லை ஏன்னா சுத்தமான பிரம்மச்சாரி அப்படின்னா உடம்புனால சுத்தமா இருந்தா போறாது மனசுனால சுத்தமா இருக்கணும் வாக்குனால சுத்தமா இருக்கணும் அப்படி பிரம்மச்சரியம் எட்டு விதம் அப்படின்னு சொல்றா சாஸ்திரத்துல சுத்தமான பிரம்மச்சாரியானவன் எட்டு விதத்துல சுத்தமா இருக்கணுமா அப்படின்னா கண்ணால அவன் சுத்தமா இருக்கணும் கண்ணால் கூட கண்ணா பண்ணான்னு விஷயத்த பார்க்க கூடாது
வாயினால கண்ட கண்ட விஷயங்கள் எல்லாம் பேசக்கூடாது அந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயம் சொல்றா. அந்த மாதிரியான சுத்தமான பிரம்மச்சாரியா இங்க யார் இருக்கா, யாருமே இல்லையே அப்படின்னு நினைக்கும்போது பகவான் கண்ணன் வந்து நான் தான் சுத்தமான பிரம்மச்சாரி அப்படின்னு சொல்லி, அஸ்கலித நித்திய பிரம்மச்சாரி நான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பாதத்தினாலே அந்த கறிக்கட்டியை தொட அதுல இருந்து அந்த குழந்தை உயிர் பிழைத்து வந்தது. அப்பதான் கண்ணனுடைய பிரம்மச்சரியத்தை எல்லாரும் புரிஞ்சின்றா. பிரம்மச்சரியம் நம்பி விதேன்னு யாதவா விதேயத்தில் வரும். என்ன கேட்டா நம்மள மாதிரி கிடையாது, இவன் தேவதை ஒத்தவன், அதனால இவனுக்கு எந்த தோஷமுமே கிடையாது. பிராகிருதமான தோஷங்கள் எதுவுமே அவனுடைய அப்ராகிருதமான திருமையில வர முடியாது. அவன் திருமையினையும் அப்ராகிருதமானது, நம்ம திருமையினையோ நம்மளுடைய சரீரமோ நம்மளுடைய மனசோ எல்லாம் பிராகிருதமானது. அதனால இதுக்கும் அது சமமா நம்ம வச்சு பார்க்க முடியாது, அது தனிப்பட்டது, நம்மள மாதிரி அதை நினைக்க கூடாது அப்படிங்கிறத கண்ணன் நீங்க உணர வைக்கிறான். அந்த உணர வைக்கிறதுக்கு மேல கண்ணனுடைய பெருமை அப்படின்னுக்கிறதுக்கு மேல பஸ்மணி உபாசித நரேந்திர குமார பாவம், ஒரு கறிக்கட்டைக்கு ராஜகுமாரனான ஒரு தகுதியை கொடுத்தான். இங்கேயும் முன்ன சொன்ன மாதிரி ஒரு கறிக்கட்டைக்கு உயிர் கொடுத்தான் அப்படின்னு மட்டுமல்ல, அதுக்கு ராஜகுமாரனாக வைக்கிறான். ராஜகுமாரனா ராஜகுமாரனுக்கு என்ன சுபாவம் உண்டோ சகல சுபாவத்தையும் கொடுத்துருக்கான். பரீட்சித்து மகாராஜனா இருக்கான், அவன் பின்னாடி அவன் அஸ்வமேத யாகங்கள்லாம் பண்ணான் அப்படின்னு அவனுடைய வைபவங்கள்லாம் நிறைய இருக்கு. எல்லாத்துக்கு மேல பரவம் பாகவதனாக இருந்தான் அப்படின்லாம் வருது இல்லையோ. அதனால பஸ்மன் யுபாகித நரேந்திர குமார பாவம், சாம்பலா இருந்தத அரசகுமாரனாக இருக்கான். அகல்ய சொல்லிச்சு கூட பஸ்மசாயினி தான் வரும். ஒரு அதாவது மேல கல்லு அப்படின்னா நிறைய மண்ணே சேர்ந்துதான் மண்ணு கட்டிதானே கல்லா இருக்குது, அந்த மாதிரியோ இல்ல உண்மையிலேயே கல் இருந்ததுன்னு அப்படியே பல விதமா சொல்றா. பத்த புராணத்துல கல்லே இருந்தது அப்படின்னு சொல்ற அப்படின்னா நம்ம ஆச்சாரியர்கள்லாம் கல்லாகவே இருந்தான்னு சொல்ற. ராமாயணத்துல பஸ்மமா இருந்தது அப்படின்றது பஸ்மசாயினி அப்படின்னு சொல்ற, பொடியா இருந்ததுன்னு அர்த்தம். பொடியே கல்லாகும், கல்லே பொடியாகும், அதனால எல்லாமே சரியாகும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆக இப்படி ரெண்டு வைபவம். மூணாவது வைபவம் என்னன்னு கேட்டா சம்வாஹிதம் ரமாமகீபியாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இந்த ரெண்டு வைபவமுமே ரொம்ப ரொம்ப பிரசித்தமான ரெண்டு வைபவங்கள். இதன் அதாவது அந்த சொன்ன பாதுகாசத்தை அடிக்கடி வரும். அந்த தண்டகாரண்டத்துல இருக்க ரிஷி பத்தினிகள் எல்லாம் அகல்யா சாப விமோசனத்தை தான் நிறைய பேசிட்டே இருப்பாளாம் எப்பவுமே. ஏன்னா முதலே சொன்ன மாதிரி ஆஸ்திரி பாலம் ரிஷி பத்தினிகளுக்கெல்லாம் அதுதான் ரொம்ப பிடிக்கும். நம்மளுடைய அகல்யாக்கு இவர் சாப விமோசனம் கொடுத்தார் அப்படின்னு பேசிட்டு இருப்பான். அது மாதிரி பரீட்சித் மகாராஜன் கடைசி வரைக்கும் மறக்காத விஷயம், எனக்கு பகவான் வந்து உயிர் கொடுத்தான் அப்படிங்கிறத கடைசி வரைக்கும் அவன் பேசுறதாக பாகவதத்தில் வரும். இப்படி ரொம்ப பிரசித்தமானது. மூணாவது ரமாமகிபியம், அந்த பெருமாளுடைய திருவடிக்கு ஏற்றவர்கள் யார் அப்படின்னு கேட்டான்னா ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியார்கள். அவர்கள் தான் திருவடிக்கு கைங்கரியம் பண்ணலாம். இப்படிப்பட்ட திருவடிக்கு நானும் கைங்கரியம் பண்ண ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு உள்ளர்த்தம் உன்னை இதுக்குள்ள இருந்துருக்கு. ஏன்னா சுவாமி தேசிகனே பல இடத்துல சாதிக்கிறார் அந்த திருவடிக்கு, அதாவது பத்மாமகி பிரபிருதவி பரிபுக்த பூம்னஹா காகா நிரத்திர மயி போக்தரிதே பவித்னி அப்படின்னு பிராட்டியாரெல்லாம் அனுபவிக்கக்கூடிய அந்த திருவடியை அடியனும் அனுபவிக்கிறேனே அப்படின்னு அதுல வரும். அதனால இதெல்லாமாவது சாதாரண விஷயம், எம்பெருமாளுடைய திருவடிக்கே இருக்கக்கூடிய பெரிய பெருமை என்னன்னு கேட்டாங்கன்னா பெரிய பிராட்டியாரும் பூமி பிராட்டியாரும் சம்பாகனம் செய்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள்லாம் பிடித்து வருடி உபச்சாரம் செய்தார்கள், காலை பிடித்து விட்டார்கள் அர்த்தம். இது யாருக்குமே வராதே, சாட்சாத் லக்ஷ்மி தேவி. லக்ஷ்மி தேவியுடைய காலை பிடிக்கலாமா தான் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கான். அவருடைய காலை பிடித்தால் நமக்கு நல்ல விஷயங்கள்லாம் கிடைக்கும். ஆனா அவரே எம்பெருமானுடைய திருவடியை பிடித்து கொண்டிருக்கிறார் அப்படின் போது இது மூணாவது. இப்படிப்பட்ட மூணு விஷயத்தையும் சொல்லி நாலாவது ஒரு விஷயம் சொல்ற சாமானிய தெய்வதம் அப்படின்னு, அந்த திருவடி தான் நமக்கு தெய்வதமாக இங்க வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் எல்லாருக்கும். அதாவது பொதுவா இந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா முதல் விஷயம் அகல்ய சாப்பி மோசந்து பார்த்தா அப்ப ரிஷிகளுக்கெல்லாம் தெய்வதம் அப்படின்னு தெரியுது. ஏன்னா ரிஷிகள்லாம் கொண்டாடினா அதுக்கப்புறம் தண்டகாரண்யத்துல ரிஷிகள் எல்லாம் அகல்ய சாப விமோசனத்தை பத்தி தான் எல்லாருமே பேசிட்டு இருந்தா. விஸ்வாமித்தரும் அப்ப புரிஞ்சுட்டார் அப்படின்லாம் வரும். வசிஷ்டரும் அதை புரிஞ்சுட்டு தான் பாதுகா பிரபாவத்தை புரிஞ்சுட்டு தான் பாதுகை பட்டாபிஷேகம் பண்றதுக்கு அனுமதிச்சார். இதெல்லாம் பாதுகா சாஸ்திரத்துல இருக்கு. ரிஷிகள் மொத்த பேரும் புரிஞ்சுட்டார்.
சரி வாஸ்தவம் அடுத்து ரெண்டாவது ரிஷிகளுக்கு அனுகிரகம் பண்ணது இந்த திருவடி அப்படின்னு தெரிஞ்சது அப்புறம் ரெண்டாவது பார்த்தோம்னா பஸ்தன்யுபாஹித நரேந்திர குமார பாவம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா ராஜாக்களுக்கு அதுவும் பாண்டவர்கள் குலம் இல்லையா பாண்டவர்கள் எல்லாமே தெய்வாம்சம் புரிந்தினவர்கள் மொத்தமே ஒரு ஒரு தெய்வத்தினுடைய அம்சமாக வந்தவர்கள் அதனால தெய்வாம்சம் புரிந்தினவர்களுக்கு அனுகிரகம் பண்ணார் இந்த பிள்ளைக்கு இந்த குழந்தைக்கு அனுகிரகம் பண்ணா கூட உண்மையில அது அர்ஜுனனுக்கு பண்ற அனுகிரகம் தான் அது அர்ஜுனனுடைய பேரன் அப்படிங்கிற விட தான் இந்த குழந்தை பிழைக்கிறதாம் அதை வந்து அந்த பரீட்சித்து மகாராஜனே சொல்றான் எனக்கு வந்து கண்ணன் வந்து அனுகிரகம் பண்றான்னா அதற்கு காரணம் எங்க தாத்தா கண்ணனுக்கு ரொம்ப வேண்டிவர் அர்ஜுனன் கண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப வேண்டிவர் அதை வச்சுட்டுதான் இன்னைக்கும் எனக்கு கண்ணன் அனுகிரகம் பண்ணியிருக்கான்னு கடைசியில பரீட்சித் மகாராஜன் அவருடைய கடைசி காலத்துல கூட இந்த விஷயத்தையே சொல்றான் அப்படின்னு அதனால அந்த ரீதியில பாண்டவர்களுக்கு அனுகிரகம் பண்ணணும் பாண்டவர்களுடைய வம்சம் வரணுங்கிறதுக்காக தெய்வாம்சம் புரிந்தின பாண்டவர்களுக்கு அனுகிரகம் பண்ணார் அப்படின்னாச்சு அப்புறம் எல்லாத்துக்கும் மேலாம் நித்தியசூரிகள் அதுக்கு மேலாக பெரிய விராட்டியார் அவர்களுக்கு கண்ணன் வந்து இல்ல பெருமாள் வந்து அவர்களுக்கு விசேஷமான அனுகிரகம் பண்ணியிருக்காங்கிறது சம்வாஹிதம் திரிதசநாத ரமாமகிபியாம் அப்படின்னா தெரிஞ்சிருச்சு அப்படிப்பட்ட பகவான் ரிஷிகளுக்கு தேவர்களுக்கு நித்தியசூரிகளுக்கு எல்லாருக்கும் மேல அவருடைய திவ்ய மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய பெரிய விராட்டியாருக்கு எல்லாருக்குமே அனுகிரகம் பண்றான் அப்படின்னாச்சு ஆனால் அந்த திருவடிக்குள் எந்த திருவடியை வைத்து அனுகிரகம் பண்ணுகிறானோ அந்த திருவடியோடு கூட பெருமாள் இங்கே திருவேந்திபுரத்திலே வந்து இருக்கிறபடினாலே நமக்கெல்லாம் கூட அனுகிரகம் பண்றான் அப்படின்னு அதனால சாமானிய தெய்வ தமு சந்தி உண்மை சாமானிய தெய்வத்தமாக ஏதோ ரிஷிகளுக்கோ தேவர்களுக்கோ தெய்வத்தம் இல்லை பொது தெய்வத்தமாக சொல்லுகிறார்கள் அப்படின்னா அந்த பாசுரத்துல அழகா வரும் அந்த பாசுரத்தினுடைய சுருக்கம் தான் இது ஒரு மதியன்பர் உலங் கவர்ந்தன உலகம் அடங்க வளர்ந்தளந்தன வரும் திருவடி சேர்ந்த வைபவங்கள் எல்லாம் ஒரு சடை ஒன்றிய கங்கை தந்தன உலக படங்கள் அரங்கு கொண்டன அப்படின்னு காளியமர்தன வைபவம் என்ன கங்கையை கொடுத்த வைபவம் என்ன எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில முடிக்கும் பொழுது அருள் தர எண்ணி ஐந்தை வந்தன அடியவர் மெய்யர் மலர்பதங்களேன்னு வரும் அருள் தரவண்ணி இப்படி ஒருவருக்கும் பெரிய பெரியவாளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணி மகாமகா திவ்ய வைபவம் உடைய அந்த திருவடியானது நமக்கும் அனுகிரகம் செய்வதற்காக அருள் தர எண்ணி ஐந்தை வந்தன இங்க வந்திருக்கு அந்த திருவடி இப்ப சாமானிய தெய்வத்தமாச்சா இல்லையா இந்த எம்பெருமானுடைய திருவடி சாமானிய தெய்வத்தமாக எப்ப ஆயிற்றுன்னு கேட்டா எப்போ இங்க திருவேந்திபுரத்திலே வந்து நமக்கு சேவை சாயிச்சோ அப்ப நமக்கும் தெய்வதம் அவர்களுக்கு மட்டுமல்ல அவர்கள் கதையெல்லாம் கேட்டு நாமும் ஆசிரிக்க வேணும் அதை கேட்டு நான் வந்தேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையோ ஏவியேற்றன் முதலானதெல்லாம் திருவங்கேழ்வர் அப்படிதான் சொல்ற அதான் கேட்டேன் கேட்டுட்டு இங்க வந்து உன் திருவடி அடைந்தேன் வந்து உன் அடியனை அடைந்தேன் அணிவொழியில் திருவரங்கத்தம்மானே அப்படின்னு வரும் அந்த மாதிரி இந்த வைபவத்தை எல்லாம் கேட்டு நான் இதனுடைய வைபவத்தை புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம எங்கேயும் போக வேண்டாம் நம்ம ஊருக்கே பெருமாள் வந்திருக்கார் சாமானிய தெய்வமாக இருக்கார் மக்கள்லாம் தெய்வதங்கிறத காமிக்கிறதுக்கு தான் இங்க வந்திருக்கார் அதனால சாமானிய தெய்வதம் உசந்தி பதம் துதியம் அப்படின்னு நூறு விதமா கூட இதுக்கு நம்ம பார்க்கலாம் எப்படின்னு கேட்டான்னா பாஷாண நிர்மித தபோதன தர்மதாரம் அப்படின்னா ஒரு பெண்ணுக்கு அனுகிரகம் பண்ணார் பஸ்பன்யுபாஹித நரேந்திர குமார பாவம் அப்படின்னா ஒரு குழந்தைக்கு அனுகிரகம் பண்ணார் அதனால ஒரு பெண்ணுக்கு ஒரு குழந்தைக்கு இவர்களுக்கெல்லாம் கூட அனுகிரகம் பண்றாருன்னா அப்போ அது சாமானிய தெய்வதம் இல்லையா மூணாவது சம்பாஹிதம் ரமாமகிபியாம் அப்படின்னு கேட்டா முன்னாடி சீவை குண்டத்தில் அனுகிரகம் பண்றார் அப்போ சீவை குண்டத்தில் அனுகிரகம் பண்றா பெண்ணுக்கு அனுகிரகம் பண்ற குழந்தைக்கு அனுகிரகம் பண்றா அப்போ பொதுவானவர் தான் இது ஏதோ ஒருத்தருக்கு பண்ற இன்னொருத்தருக்கு பண்ணலன்னு இல்லையே பல தரமானவர்களுக்கு பண்ணிட்டு இருக்காரு சீவை குண்டத்தில் இருக்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்கள் அப்புறம் பூலோகத்தில் இருக்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்கள் ரிஷியா இருக்கிறவர் எப்படிப்பட்டவர் அப்படின்லாம் இருக்கும் இல்லையோ அது மட்டும் இல்லாமல் ஒண்ணுமே இல்லாம இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு ஒன்னும் அவர் உயிரோடு இருக்காரா இல்லையானே தெரியாது அப்படி இருந்தவர் கல்லோட கல்லாக இருந்தவர் அவருக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணியிருக்காங்க அப்படினால சாமானிய தெய்வதம் உசந்தி பதாந்த தீயம் அப்படின்ற அர்த்தம் அதனால இந்த ஸ்லோகத்தினுடைய அந்த தாற்பயத்தை வச்சு இந்த அர்த்தம் வச்சுக்கலாம் இல்ல அப்படி தேவர்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணவர் நமக்காக இங்க திருவேந்திபுரத்தில் வந்திருக்கு அப்படின்னாலே இவர் சாமானிய தெய்வத்தான்னு சுவாமி தேசிகனே அருள் தன எண்ணி ஐந்தை வந்தன அடியவர் மெய்யர் மலர்பதங்களே அப்படின்னு சொல்றத வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம் அதனால தேவர்களுக்கு மட்டும் அல்ல இன்னும் தேவர்தானவர் சென்று சென்றிரைஞ்ச தன் திருவையந்திர புறத்து மே விசோதியை வேல் வலவன்னு கலியன் கடைசி பாசுரத்துல
தேவர் தானவர் எல்லாரும் சென்று வேண்டக்கூடிய இடம் திருவேந்தபுரத்துல இருக்கக்கூடிய மேவுசூதி அப்படின்னு சாதிக்கிறார் இங்க. அதனால அந்த ரீதியில எல்லாருமே சேவிக்கும்படியாக இங்க வந்திருப்பவன் அப்படிங்கிற அர்த்தம். பாஷாண நிர்மித தபோதன தர்மதாரம் பஸ்மன்யுபாஹித நரேந்திர குர குமார பாவம் சம்வாஹிதம். குமாரங்கிறதுக்கு அழகானவன் ஒரு அர்த்தம் உண்டு. வெறும் பையன் ராஜகுமாரன் மட்டும் இல்லாமல் குமாரன்னாலே ரொம்ப ரொம்ப அழகானவன் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. அதனால கிருஷ்ணகுமார்லாம் பேர் வச்சுக்கிறாள் ஐயோ, அதெல்லாம் அந்த அர்த்தத்துல வருது. அதுல வந்து அதனால ஒரு பஸ்மாவை ரொம்ப ரொம்ப அழகான குமாரனாக ஆக்கினான்னு அர்த்தம் உண்டு. சம்வாஹிதம் திரிதசநாத ரமாமகிபியாம் சாமானிய தெய்வத முசந்தி பதந்தீயம். இங்க பொதுவான அர்த்தத்தை சொல்ல போற ரமாமகிபியாம் சொன்னபடினாலே உள்ள அர்த்தம் இருக்குன்னு நான் சொன்னேன். பிராட்டியார் செய்த அந்த கைங்கரியம் எங்களுக்கு கிடைக்க வேணும்னு இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த நாயிகா பாவமும் தெரிகிறது என்பதாக சொல்வார்கள். மறைவா இருக்கு. எப்படின்னு கேட்டார்னா, கேசவ நம்பியை கால் பிடிப்பான் என்னும் இப்பேர் எனக்கு அருள் கண்டாய் அப்படின்னு ஆச்சாரியர்களுடைய ஆச்சாரர் அருள் செய்கிறார். பரம பாக்கியம் என்னன்னு கேட்டார்னா, எனக்கு இந்த பாக்கியம் வேணும், கேசவ நம்பியை கால் பிடிப்பான் அப்படின்னு. அதாவது நான் முதல்ல சொன்னேன் இல்ல, நாயிகா பாவத்துல என்ன ஒரு விஷயம்னு கேட்டான்னா, நாயிகா பாவத்துக்கும் ஒரு பக்த பாவத்துக்கும் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. பக்த பாவர்கள் வந்து பாதாதி கேசாந்தம் அனுபவிப்பார்கள். ஏன்னு கேட்டானா, பக்தனுக்கு முதல்ல தேவை திருவடி தான். அந்த திருவடியில கீழ் வந்து சரணாகதி பண்ணுவான். ஏன்னா அவனுக்கு தேவை, அவனுக்கு அகதிகனா இருக்கான், அந்த அகதிகனா அவனுக்கு திருவடி தேவை. அப்படி சரணாகதி பண்ணப்புறம் அப்படி மேல பார்த்தானா எம்பெருமானுடைய திருமையினை சேவையாகும். அப்படி திருவேணியில ஒண்ணு ஒண்ணா சேவிச்சிருக்கும் போது எம்பெருமானுடைய திருமுகம்ங்கிறது ரொம்ப ஆச்சரியமா சேவையாகும். அப்ப திருவடியில சரணாகதி பண்ணதனுடைய பலன் எம்பெருமானுடைய திருமுக சேவை எல்லாம் கிடைக்கிறது அப்படின்னு அதுல சந்தோஷப்படுவான் அப்படின்னு வரலாம். ஆனால் ஒரு நாயிகா பாவத்தில் வரும்போது திருமுகத்திலேருந்து ஆரம்பிக்கும். ஏன்னா ரொம்ப அழகானது எம்பெருமானுடைய திருமுகம் அப்படின்னு திருமுகத்திலாம் ஆரம்பிப்பார்கள். நான் முதல்ல அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, திருவடியை பார்த்து யார் வந்து கால் நல்லா இருக்குன்னு கல்யாணம் பண்ணிக்க மாட்டா, முகம் நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்துதான் கல்யாணம் பண்ணிப்பார். அதனால எம்பெருமானுடைய திருமுகத்திலேருந்து ஆரம்பிச்சு இவர்கள் வந்து திருமேனி எல்லாம் நோக்கி கொண்டு வரும்போது கடைசியில புருஷார்த்தம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, அவனுடைய திருவடியிலே கைங்கரியம் பண்ண வேணும் அப்படிங்கிறது ஒரு புருஷார்த்தமாக முடியும். இதுதான் நாச்சியார் காமிக்கிறார், கேசவ நம்பியே கால் பிடிப்பான் என்னும் பேரு எனக்கு அருள் கண்டாய் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப வந்து பிரேமமே ரொம்ப ரொம்ப அதிகமாச்சு வச்சுக்கோங்க. இந்த கேசவ நம்பியை கால் பிடிப்பான் அப்படிங்கிறது ஒரு சாஸ்திரத்தினாலே வரக்கூடிய எம்பெருமான் சுவாமி நாமதாசன் அப்படிங்கிறதுக்கு மேல பிரேமத்தினாலே வரக்கூடிய பாவம். இந்த பிரேமத்தினாலே வரும்போது பரஸ்பரம் கூட கால் பிடித்துக் கொள்வார்கள். எம்பெருமான் கூட கால் பிடிக்கலாம், நாயிக்கு என்னுடைய கால் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வியாக்கியானங்கள்லாம் எழுதியிருக்கான் இந்த விஷயங்களை எல்லாம். அதுக்காக அந்த மாதிரி ரீதியில பிரேம பாவத்தினாலே வந்து அப்புறம் வந்து அதே சமயம் கைங்கரியம் பண்ணணும், ஒரு பிரேமத்தினுடைய பலனாக கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வரலாம் இல்லையோ. அதனால அந்த ரீதியில ஒரு பாவம் இங்கேயும் ஒழிந்திருக்கிறது. அது சம்வாஹிதம் திரிதசநாத ரமாமகிபியாம் அப்படிங்கிறதுல அது ஒழிந்திருக்கிறது என்பதாக சொல்வார்கள். மறைந்திருக்கிறதுன்னு அர்த்தம். அடுத்த ஸ்லோகம், அவர்ஜிதாபிஹி அமுஷ்ய நிஜாம் சுஜாலைஹி தேவேஷ திவ்ய பத பத்ம தலாயிதாபிஹி அன்யாபிலாஷ பரிலோலம் இதம் மதியம் அங்கீகிருதம் ஹிருதயம் அங்குலி பிஸ்வயந்தே. திருவடியில் இருக்கக்கூடிய அங்குலி, திருவடி விரல்கள். ஒரு ஸ்லோகத்தில் திருவடி, இந்த ஸ்லோகத்தில் திருவடி விரல்கள், அடுத்த ஸ்லோகத்தில் திருவடி நகங்கள் அப்படின்னு அழகா அனுபவிக்கிறார். அந்த திருவடி விரல்கள் ரொம்ப திருவடியே ஆச்சரியமா ஒரு தாமரைப்பூ போல இருக்குன்னா, அப்ப திருவடியில் இருக்கக்கூடிய விரல்கள் எப்படி இருக்கும் கேட்டா, தாமரை பூவினுடைய இதழ்கள் மாதிரி இருக்கும். ஒண்ணு ஆனா இதழ்கள் எல்லாம் எப்படி விரிஞ்சிருந்தா தாமரைப்பூ எப்படி இருக்கும், அந்த மாதிரி அந்த விரல்களோடு கூட அந்த தாமரை பூவானது திருவடி தாமரை அப்படிங்கிறது அந்த விரல்களாகிற இதழ்களோடு கூட அழகா இருக்கு. இப்போ அதனாலே என் மனசே மாறி போச்சு என்பதாக சொல்கிறார். என் மனசுல எதையோ நினைச்சிட்டு இருந்தேன், ரொம்ப ரொம்ப அழகான விஷயம் எது அப்படின்னு கேட்டா, நான் வேற எதையோ ஆசைப்பட்டு இது அழகானது அது அழகானது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். எம்பெருமானுடைய திருவடி விரல்களை சேவித்த பிறகு என் மனசு மொத்தமே மாறிவிட்டது. இப்ப அழகானது எதுவும் கேளுமோ என்னை கேட்டால், இதற்கு சமமானது எதுவுமே கிடையாது என்பதாக நான் சொல்வேன். அப்படி என்ன இருக்கு இதெல்லாம் கேட்டானா, இந்த திருவடி நகத்திலே ஒண்ணு திவ்ய பத பத்ம தலாயிதாபிஹி
திவ்யமான எம்பெருமானுடைய திருவடியினுடைய திருவடி தாமரை அந்த தாமரனுடைய இதழ் போல அத்தியந்த போக்கியமாக சிவப்பாக அழகாக சேவடி செவ்வி திருக்காப்புன்னு சொல்ற மாதிரியாக அழகாக இருக்கு. இரண்டாவது ஆவர்ஜிதாபிகி அனுஷஜ நிஜாம்சு ஜாலைஹி, அந்த திருவடியினுடைய கிரணம் அம்சு ஜாலம் இருக்கும் இல்லையோ, திருவடியை பல பலன்னு பிரகாசிக்கிறது, அதனுடைய கிரணம் வந்து இந்த விரல்கள் மேல பட்டிருக்கு. அப்போ ஒரு கிரணம் இன்னொன்று இடத்துல மேல பட்டா அது எப்படி தெரியும்னா, இன்னும் பல மடங்கு அது பிரகாசத்தோட தெரியும். மாத்திரம் இல்லாமல் அந்த கிரணத்தினுடைய ஒரு பிரபாவத்தினாலே அது சில சமயம் என்னமானா நீளமா இருக்கிறது குட்டையா தெரியும், குட்டையா இருக்கிறது நீளமா தெரியும், நேரம் இருக்கிறது வளைஞ்சு இருக்க மாதிரி தெரியும், இப்படி பலவிதமாக ரிஃப்ளெக்ஷன் ரிஃப்ராக்ஷன் என்னென்னலாம் வரும் இல்லையா. அதனால எம்பெருமானுடைய திருவடியிலேருந்து அந்த கிரணங்களுடைய ஒரு பிரபாவத்தினாலே இந்த நகங்களுக்கு இன்னும் அழகு கூடுறதான். அழகு கூடி எப்பவுமே நகங்கிறது நேரம் இருந்தால் நல்லா இருக்காது, கொஞ்சம் மேடா இருந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் வளைஞ்சு அதுக்கப்புறம் கீழே குடிஞ்சு அப்படிலாம் இருக்க முடியும், வளைஞ்சு இளைஞ்செல்லாம் இருக்கணும் முடியும். அப்படியாக ஆச்சரியமாக இந்த நகங்கள் சேவை சாதிக்கின்றன. இப்படி இருக்கிற நகத்தினாலே அந்யாபிலாஷ பரிலோலம் இதம் மதியம், வேற விஷயங்கள்லயே ஆசைப்பட்டு கொண்டு இங்கே அங்கேயும் தெரிந்து கொண்டிருந்த சஞ்சலமான என்னுடைய மனசானது உம்முடைய திருவடி நகங்கள்னாலே அங்கீகிருதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டன, சுவசம் ஆக்கி கொள்ளப்பட்டன. ஏண்டா இங்கே அங்கே எங்கேயோ போயின்னு இருக்க, இங்க வா அப்படின்னு திருவடி நகமானது இதை பார் அப்படின்னு காண்பித்து தன்னிடத்திலே ஈடுபாட்டை அதிகமாக்க செய்து தன் வசமாக என்னுடைய மனசை ஆக்கி கொண்டன அப்படின்னு அர்த்தம். இங்க தேவேஷா அப்படின்னா தேவநாதா அப்படின்னு கூப்பிடுறார். முக்கியமான விஷயம் அந்யாபிலாஷ பரிலோலம் இதம் அதீயம் இதான். அதாவது மனுஷனா பிறந்ததுக்கு எத்தனையோ ஆசை இருக்கும். வீத்தராக ஜென்மா தரிசனாத்து ஒரு சூத்திரம் ஒண்ணு நியாய சூத்திரம் தேசியன் அடிக்கடி எடுக்கிறார். மனுஷன் பிறக்கும் போதே ஆசையோட தான் பிறக்கிறான் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. அதாவது ஆசைங்கிறதுல நீ இதை ஆசைப்படணும் அப்படின்னு யாரும் சொல்லி தர வேண்டாம். பிறக்கிற குழந்தைக்கு பால் சாப்பிடணும்னு ஆசையோடு தான் பிறக்கும். அது குழந்தை பிறக்கும் போதே அதுக்கு முதல் விஷயமே பால் சாப்பிட்ற ஆசை, ஒரு பசி இருக்கும் பால் சாப்பிடணுங்கிற ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசையில அந்த பால் சாப்பிடும்போது அது வந்து பரமபோக்கியமாக சாப்பிடும். அது நம்ம எத்தனையோ பரமபோக்கியம் பரமபோக்கியம்னு எவ்வளவு சொல்றோமே இல்லையோ, எல்லா பரமபோக்கியத்துக்கும் ஒரே உதாரணம் அந்த குழந்தை பால் சாப்பிட்றதுதான் அப்படின்னு சொல்றான். ஏன்னா அதுக்கு லோகத்திலே வேற எதுவுமே வேண்டாம், இந்த பால் கிடைச்சா போறோம் அப்படின்னு ஒரு நிலை. அதுக்கப்புறம் அந்த அளவு இருக்கக்கூடிய அந்த குழந்தை எத்தனை போக்கியமாக அந்த பாலையை நினைச்சு சாப்பிடும் அப்படின்னா அதுக்கு அந்த குழந்தைக்கு எத்தனை ஆசை இருக்கும் அந்த பால் சாப்பிடுவதிலே. அதையெல்லாம் வைத்து தான் அந்த சூத்திரம் எழுதியிருக்கார். இது கௌதமர் பண்ண சூத்திரம், இது வீதராக ஜென்மா தரிசனாத் அப்படின்னு சூத்திரம். அப்போ அதுக்கப்புறம் வந்து ஆசைகள் வளர்ந்துட்டே இருக்கும். அப்புறம் அந்தந்த காலத்தில் வர வேண்டிய ஆசைகள் என்னென்னவோ, அப்போ குழந்தையாச்சுன்னா அதுக்கப்புறம் பார்க்கணும்னு அப்புறம் விளையாடணும்னு அப்படி என்னென்ன ஆகும் எல்லாம் வந்துட்டு இருக்கு. எதுவுமே ராகம்ங்கிறது இல்லாமல் ஆசைங்கிறது இல்லாமல் யாருமே இருக்க முடியாது. அப்ப இந்த மனசு என்ன இருக்குன்னு கேட்டானா அந்யாபிலாஷ பரிலோலம், இந்த ஆசையினாலே அது லோல் பட்டு லோலமாக இருக்கு. லோலம்னா சஞ்சலம்னு அர்த்தம், சாதாரண சஞ்சலம் இல்லை, தமிழ்ல லோல் பட்டுன்னே சொல்ற அந்த மாதிரி பயங்கரமான ஒரு சஞ்சலத்தோடு கூட இங்க அங்க இந்த ஆசை இந்த ஆசை இந்த ஆசை ஏன்னு கேட்டானா அது ஒரு முடிவு அப்படிங்கிறது கிடையாது. அதற்கு மேல 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 ஆசைகள் வந்துட்டே இருக்கும். சமுத்திரி வகிக்காமஹான்னு வேதத்துல வரும், சமுத்திரி வகிக்காமஹ நே வகிக்காமஸ்யாந்தோஸ்தி ந சமுத்திரஸ்ய அப்படின்னு. சமுத்திரம் போல ஆசைங்கிறது சமுத்திரம் போல அப்படின்னு. ஏன் சமுத்திரம் போல அப்படின்னா சமுத்திரத்துக்கும் ஒரு முடிவு கிடையாது ஆசைக்கும் ஒரு முடிவு கிடையாது. சமுத்திரமும் சஞ்சலமாக இருந்துட்டு இருக்கும், ஆசையும் எப்பவுமே சஞ்சலம். ஒரு ஸ்திரமா ஒரு விஷயம் அதில் தான் ஆசை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இதுல ஆசை அதுல ஆசைன்னு சுவாமி தேசியம் வந்து காப்பேயம் காப்பேயம் மனசு அப்படின்வார். மனசு குரங்கு மாதிரி அப்படின்னு அடிக்கிறது, ஒரு ஒரு கலையில இன்னொரு கலை குரங்கு ஒரு இடத்துல உட்காந்துருக்காது, ஒரு கலையில இன்னொரு கலைக்கு போகும், அங்கேருந்து இன்னொரு என்ன இருக்கு இல்லைன்னு தெரியாது, சும்மா போயிட்டே இருக்கும். அது அந்த மாதிரியாக அந்யாபிலாஷ மற்ற விஷயங்களே ஆசைப்பட்டு எம்பெருமானுடைய திருவடியை சேவிப்பதற்கு முன்னாடி எத்தனை எத்தனை விஷயங்கள்ல ஆசைப்பட்டு பரிலோலமாக நல்லா சுத்தி சுத்தி சிரிந்து கொண்டிருந்த என்னுடைய மனசானது அங்கீகிருதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. என்னுடைய மனசையும் பிடிச்சு வச்சு, அதாவது எம்பெருமானுடைய திருவடியினுடைய அங்குலி இருக்கே விரல்கள், அங்கீகிருதம் ஹிருதயம் அங்குலி பிஹி ஸ்வயந்தே தே, உன்னுடைய அங்குலி பிஹி விரல்களாலே என்னுடைய ஹிருதயமானது மனசானது அங்கீகிருதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அது பிடிச்சு ஒரு இடத்துல நிறுத்தி வச்சிருத்து
அங்கதான் ஆசைப்பட்டதெல்லாம் இருக்கட்டும், நீங்க வா எனக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டிரு அப்படின்னு சொல்லும்படியாக அது வந்து என்னை தன்வசமாக ஆக்கி வைத்திருக்கிறது அப்படின்னு. அங்குலி விஹி விரல்களாலே ஆக்கப்பட்டது, ஏற்றுக்கொள்ளப்பட்டது, ஆக்கப்பட்டது. இல்லட்டா யாராவது பிடிச்சு உட்காந்து வைப்பாள, அது போயிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் விடுவோம். குரங்கு பிடிச்சு கட்டி போட்டு வைக்க முடியுமா? பட் ஏதோ போயிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் விடலாம். அந்த மாதிரி விடாமல் உன்னுடைய திருவடியினாலே என்னை கட்டி போட்டு வைத்திருக்கிறாய் அப்படின்ற அர்த்தம் இதுல. அப்புறம் அந்த விரல்களுக்கு விசேஷணம் தான் திவ்ய பத பத்ம தலாயிதாபிஹி, திவ்யமான பத பத்மம் திருவடி தாமரை, அதனுடைய தலம் திருவடி தாமரைய இதழ் போல இருக்கக்கூடியது. திருவடியே தாமரைன்னு சொல்றா அப்படின்னா இந்த விரலே அதனுடைய இதழ் அப்படின்னு சொல்லணுங்கிறதுக்காக அதெல்லாம் சொல்ற. அப்புறம் அவர் ஜிதாபிஹி அனுஷஜ நிஷா நிஜாம் சுஜாலைஹி, அம்சுஜாலம்னா கிரண கூட்டங்கள், அனுஷஜ சேர்ந்து அந்த கிரண கூட்டங்களாலே அவர் ஜிதாபிஹி அப்படிங்கிறது இந்த அங்குலிபிங்கிறதுக்கு விசேஷணம். அந்த விரல்கள்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டான்னா அந்த பிரகாச கூட்டங்கள், திருவடியினுடைய பிரகாசம் இருக்கும் இல்லையோ, அதெல்லாம் சேர்த்து வச்சு இந்த விரல்கள்னாலே படர்ந்து இருக்கிறபடினாலே அதனுடைய ஒரு தாக்கம் உடையவராக விரல்களா இருக்கு. அதாவது நம்ம இதுல பார்த்தோம் அவர் ஜிதாபினா கொஞ்சம் வளைக்கப்பட்டு இருக்குன்னு ஒரு அர்த்தம் எழுதியிருக்கார். அப்போ முதலே சொன்னேன் இல்லையா, திருவடி நக திருவடி விரல்கள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது, அது கொஞ்சம் மேலும் கீழுமாக வளைஞ்சும் எளிஞ்சுமாக இப்படிதான் இருந்தால் தான் அழகா இருக்கும். அந்த மாதிரி ஆக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரி ஆக்குறது எம்பெருமானுடைய கிரணங்கள்னாலே, பாத கிரணங்கள்னாலே அது தெரிகிறதுன்னு அர்த்தம். அவர் ஜிதாபிஹி அனுஷஜ நிஜாம்சு ஜாலைஹி தேவேஷ திவ்ய பத பத்ம தனாயிதாபிஹி அன்யாபிலாஷ பரிலோலம் இதம் மதியம் அங்கீகிருதம் ஹிருதயம் அங்குலிபிஸ்வயந்தே. அதாவது பகவத்கீதையில ஒரு விஷயம் சொல்றார், எத்தனையோ விஷயத்துல ஆசைங்கிறது இருக்கும், ஆசையை அடைக்க முடியாது, அதெல்லாம் வாஸ்தவம். ரெண்டு காரணம், முதல் காரணம் அதுலயே சொன்ன மாதிரி பிறக்கும் போதே ஆசையோட தான் பிறக்கணும், இது திடீர்னு உடனே விட முடியாது. ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டான்னா பிரகிருதி, பிரகிருத்தியோட தான் நம்ம இருக்கோம். பிரகிருத்திங்கிறதே எப்படின்னு கேட்டா அதான் நம்ம சரீரம்ங்கிறது இருக்கும், நம்ம சரீரமே இந்த ஆத்மாவுக்கு போகத்தை அனுபவிக்கிறதுக்கான இடம், இது அதனுடைய பர்பஸே அதுதான். இந்திரியம்ங்கிறது இருக்கோ இது போகத்துக்கு உபகரணம், அதனுடைய பர்பஸே அதுதான். இந்த மாதிரி போக்கிய வஸ்துக்கள் இருக்கோ அதெல்லாம் போக்கியமாகணும் அப்படிங்கிறது அதனுடைய பர்பஸ். பர்பஸ்னா பகவான் சிருஷ்டிச்சதே அதுக்காக தான், பகவான் நம்மளை பிடிச்சி ஒரு சரீரத்துல வச்சதே சுகதுக்கத்தை அனுபவிக்கிறதுக்கு தான், நமக்கு பகவான் இந்திரியங்களை கொடுத்ததே சுகதுக்கத்தை அனுபவிக்கிறதுக்கு தான். அதனால் நம்ம அனுபவிக்கிறதுக்கான பழம் முதலான வஸ்துக்கள் எல்லாம் கொடுத்தது நம்ம அதை அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான். இது கத்தியத்தில் போக்கிய போகோபகரண போகஸ்தான அப்படின்னு சொல்லுவேன். இதுதான் சிருஷ்டியே, சிருஷ்டியேன்னா தேவர்களுக்கும் மற்றதுதான் போக்கியமாகவும் போகோபகரணமாகவும் போகஸ்தானமாகவும் ஆகணும். இதுதான் பிராகிருத சிருஷ்டி, பிரகிருத்தின்னு அப்படிதான் இருக்கும். இதை கண்ணனே சொல்றான், பிரகிருதி ஸ்துவம் நியோக்ஷி, பிரகிருத்தியை மீறி நம்ம நடக்க முடியாது. அதாவது போக்கிய வஸ்துவும் எதிர்க்க இருக்கு, போக உபகரணமும் இருக்கு, அப்புறம் போகஸ்தானமான சரீரமும் இருக்கு, ஆனா எனக்கு போகத்துல ஆசை இருக்காது அப்படின்னா சொல்ல முடியாது. ஏன்னா அது அதுக்குள்ளதான் நம்ம உட்காந்துருக்கோம், உட்காந்து எனக்கு போகத்துல ஆசை இருக்காது அப்படின்னா நம்ம சொல்றதுக்கு கஷ்டம். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா அதுக்குதான் கண்ணன் சொல்றான், இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இது வந்து எதை அனுபவிக்கிறோம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, ஏதாவது ஒண்ணு அனுபவிச்சாகணும், அனுபவிக்காம இருக்க முடியாது, ஏன்னா இந்திரியம் இருக்கு, சரீரம் இருக்கு, எல்லாம் இருக்கு. எதை அனுபவிக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் என்னை அனுபவிங்கள்னு கண்ணன் காமிக்கிறேன் பகவத்கீதையில. என்னை அனுபவி ஏதாவது ஒரு தீனி போடணும், தீனி போடாம இருக்க முடியாது, தீனி போடணும்னுச்சே என்னையே தீனியா போடுங்க, இந்திரியங்களுக்கெல்லாம் தீனி போட்டாகணும், கண்ணை ஊரில் உட்காந்துருக்கேன் நடக்காது, அதனால பார்த்தாகணும். எதை பார்க்கறதுனா கோயிலுக்கு போயிருக்கோம், காதால கேட்டாகணும், எதை கேட்கறதுனா நிறைய இருக்கு கேட்கறதுக்கு, ஆனா பகவத்கதைகளை கேட்கலாம் அப்படிங்கிற ரீதியில என்னையே வந்து போக விஷயமாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள், போக விஷயம் வேற எதுவும் வேண்டாம், நானே போக விஷயம் ஆறேன் அப்படின்னு இது ஒரு வழியை கண்ணன் சொல்றான். அதனால பகவத்கீதையில காமிச்ச வழியில அன்யாபிலாஷ பரிலோலம் அப்படின்னு மற்ற விஷயங்களில் ஈடுபட்டா அதுல பரிலோலமா தான் இருக்கணும். இதை வந்து எம்பெருமான் தன் திருவடியை காட்டி வசீகரித்து பகவத்கீதையில சொன்ன ரீதியிலே தன் விஷயமாக ஆக்கிக் கொள்கிறான்
அப்படிங்கிற ஒரு வேதாந்த அர்த்தமும் இதுல இருக்கு. அதனால ஆசையை அடக்கணும், அடக்கணும்னா இந்த அடக்கணும் கையை காலை அடக்கிக்கிட்டு உட்கார்ற மாதிரி ஆசையை அடக்க முடியாது. அந்த ஆசைக்கு தீனி போடணும், போடச்ச பகவத் விஷயமாக போடணும் அப்படிங்கிறது ஒரு அர்த்தம் இங்க இருக்கு. இல்லாதப்போ பல விஷயங்களில் ஈடுபட்டு இருக்கும்போது அதை பத்தியும் பகவத்கீதையில சொல்லும் போது ஆசாபாச சதைபத்தாக காமக்ரோத பராயணாக ஈகந்தே காம போகார்த்தம் அந்யா ஏன அர்த்த சஞ்சயான அப்படியே அம்சம். எத்தனை ஆசையில கட்டுப்பட்டு எத்தனை பைசா சம்பாதிக்கணுங்கிற என்ன நல்லா அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதம் அத்தியமயாலப்தம் இன்னைக்கு இவ்வளவு பைசா கிடைச்சதுன்னா அது ஒரு சந்தோஷம். இதம் பிராப்திய மனோரதம் இன்னைக்கு நினைச்ச காரியம் நடந்ததுன்னா அது இன்னும் சந்தோஷம். இதம் அஸ்தி இதம் இப்ப எனக்கு இது இருக்குன்னா ஒரு சந்தோஷம். இன்னைக்கு இல்ல அடுத்த வருஷம் வரப்போறது அப்படின்னா அதுல இன்னும் சந்தோஷம். அசோ மயா ஹதசத்ருஹு நான் இவரை துன்பப்படுத்தினேன் நான் அவரை ஜெயிச்சுட்டேன் அப்படின்னா அதுல ஒரு சந்தோஷம். ஜெயிக்க போறேன்னா அதுல ஒரு சந்தோஷம். ஈஸ்வரோகம் அகம் போகி அகம் சித்தா அகம் பலவான் சுகி ஆத்யா அபிஜனவான் அஸ்மி கோன் யோசி ஹிருசோமியா நான் தான் ஈஸ்வரன் நான் தான் எல்லாத்தையும் அனுபவிச்சுருக்கேன் எனக்கு சமம் யாரும் கிடையாது அப்படின்னா நினைச்சு பாக்குறதுல சொல்றதுல இதெல்லாம் ஒரு பெரிய சந்தோஷம் அப்படின்னு எல்லாமே அஜான விமோகிதா அப்படின்னு சொல்றாங்க. அதனால இதெல்லாம் வந்து பிராகிருதமான இந்த இதெல்லாம் எல்லாருக்கும் இந்த நினைவுகள் இருந்துட்டு இருக்கு. ஆனால் எம்பெருமான் திருவடியினுடைய அந்த அங்குலிகள் அங்குலிகள்னாலே இது போகணும் என்பதாக அர்த்தம். இன்னும் எத்தனையோ ஆசா பாசங்கள் நம்மளோட நின்றா கூட பரவாயில்ல. அடுத்து நம்மளுடைய புத்திரர்கள் நம்மளுடைய பௌத்திரர்கள் அவர்கள்லாம் நன்னாக்கணும் அப்படிங்கிற கவலை இதெல்லாம் நிறைய மேல மேல போயிட்டே இருக்கும். அதான் அந்யாபிலாஷா அப்படிங்கிற இன்னொரு விஷயம் சொல்ற அந்யாபிலாஷா அப்படின்னா பிற விஷயங்கள்ல ஆசைன்னு மாத்திரம் இல்லாமல் பிறரை பற்றி எத்தனையோ ஆசைன் பிறரை பற்றிய கனவுகள் புத்திர பௌத்திராதிகளை குறிச்சுள்ள கனவுகள் அப்படியே கடைசி காலத்துல கேடுக்கணும். நானும் போயிட்டானோ குழந்தைகள்லாம் என்னதான் பண்ணுவோம்னு இதுதான் இவன் நினைச்சிட்டு இருப்பான். போனா இருப்பா சௌக்கியமா இருப்பான் ஒண்ணும் கவலை கிடையாது. ஆனால் இவனுக்கு மாத்திரம் அந்த கவலை இருக்கும் ஐயோ பாவம் நான் இல்லாட்ட கஷ்டப்படணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு அந்த கவலை இருந்துட்டு இருக்கும். இதுதான் அந்யாபிலாஷம் பேர் தன்னுடைய ஆசையை காட்டிலும் மற்ற பேருடைய ஆசையும் வந்து அவன் மேல ஏறிட்டு கொண்டு இருக்க வேண்டியிருக்கும். இப்போ மற்ற பேர் இல்லாமல் நானோ நீயோ அவரோ எல்லாரையும் பெருமாள் தான் பாத்துக்கிறார் அப்படின்னு வந்துருத்துனா அப்போ மற்ற இனங்காமங்கள் மாற்று அப்படிங்கிற நிலை வந்துடும். அப்போ உன் விஷயத்திலே ஆசை அப்படிங்கிறது வரும். அதனால அந்யாபிலாஷ பரிலோலமிதம் மதியம் அங்கீகிருதம் ஹிருதயம் அங்குலிபிஹி சுதந்தே மதியம் ஹிருதயம் என்னுடைய ஹிருதயமானது என்னுடைய மனசானது பேர விஷயத்திலே ஈடுபட்டு அதிலே சஞ்சரமாக இருந்தது. இப்பொழுது உன்னுடைய அங்குலிகள் நாளே நகங்கள் நாளே விரல்கள் நாளே ஏற்றுக்கொள்ளப்பட்டு தன்வசமாக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். ஆவர்ஜிதாபிரனுஷஜ்ய நிஜாம் சுஜாலைஹி தேவேஷ திவ்ய பரபத்ம தனாயிதாபிஹி அன்யாபிலாஷ பரிதோலமிதம் மதியம் அங்கீகிருதம் ஹிருதயம் அங்குலிபிஸ்வயந்தே அங்கான்யசௌ மம நிகந்தி மகஸ்தரங்கிஹி. இது அந்த திருவடியினுடைய நகத்தை பற்றியதான ஒரு ஸ்லோகம். அந்த நகம் எப்படி நம்மளை சுத்தமாக்கிறது, நகத்தினுடைய ரஷ்மி அதிலிருந்து வரக்கூடிய ஒளிக்கதிர்கள் அப்படின்னு அதை நாம அப்புறம் பார்க்கலாம். இப்போ ஆவர்ஜிதாபி அனுஷஜ நிஜாம்சுஜாலைன்னு அங்கேயே எம்பெருமானுடைய திருவடியில வரக்கூடிய ஒரு கிரணங்களை பற்றி அழகா சொல்லியிருக்கார். அதாவது திருவடியை அத்தனை பிரகாசிக்கலாம். ஒரு தாமரப்பூன் மாத்திரம் இல்லாமல் அதனுடைய தனிப்பட்ட ஒரு பிரகாசம்னு ஒன்று இருக்கு. அடிச்சோதி அப்படின்னு ஆழ்வா சொல்றாள் அடிச்சோதி நீ நின்ற தாமரையாய் அலர்ந்ததுவோன்னு முடிச்சோதி மாதிரி அடிச்சோதின்னு ஒன்று இருக்கான். முடிச்சோதி அப்படிங்கிறது முகத்துல இருக்கக்கூடிய பிரகாசம். சில பேர் போட்டோ போடும்போது பார்த்தா தெரியும் முகத்துல பார்த்தா சுத்தி சுற்றும் ஒளிவட்டம் அப்படின்னு மாதிரி போடுவா சுத்தி போடுவான். அதே மாதிரிதான் அடிச்சோதினா திருவடியும் அதுவும் சுற்றும் நல்ல பிரகாசத்தோட இருக்கான். அந்த பிரகாசத்தினாலதான் இந்த அங்குலிகளுக்கெல்லாம் அந்த கிரணம் பட்டு அதுக்கு இன்னும் மேலும் 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 அழகு கூடி அது வளைந்து இருக்கிறமாக தெரிகிறது அப்படின்னு அழகா சொல்றேன். ஜய விபுதபதே த்வம் தர்சிதாபீஷ்டதானஹ சஹ சரசிஜவாசா மேதினிபியாம் வசாபியாம் நலவனமிவ மிருத்னன் பாபராசிம் மதீயம் கருட சரிதனூபே கந்தஹஸ்தீவ தீவ்யன் துவிதாக்கிக சிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.